Hello everyone, I am Dilip. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடிய பெல் ஐக்கான் இருக்கோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு யூடியூப்பில் வந்து ஹேஷ்டேக்ஸை எப்படி தேடுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இது முக்கியமான வீடியோ. ஸோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற முழு டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ எல்லோரும் வந்து குரோம்குள்ளே போய்க்குங்க. குரோம்குள்ளே போய்கிட்டு இதில் வந்து டேக் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அதை சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னே லோடிங்காகி உள்ளே போகும். உள்ளே போனோன்னையும் ரெண்டாவது ஆப்ஷன் keyword tools.io அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள், யூடியூப் keyword tools #1. ஸோ இது வந்து நீங்கள் வந்து பெய்டு பண்ணியும் எடுத்துக்கலாம், ஸோ ஃப்ரீயாகவும் எடுத்துக்கலாம். ஃப்ரீ டேக்ஸும் இல்லை, உங்களுக்கு வந்து வீடியோ ஐடியாஸும் கிடைக்கும். ஸோ அப்புறம் ஹேஷ்டேக்ஸுங்க எடுத்துக்கலாம். டேக்ஸ் முக்கியமாக வெரி இம்பார்ட்டன்ட், இதில் இருந்து எடுத்துக்கலாம். ஸோ வாங்க இதுக்குள்ளே போகலாம். இதுக்குள்ளே போய்க்குங்க. நீங்கள் போய்கிட்டு இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் பாருங்கள், மேலேயே வந்து யூடியூப் அப்படின்னு சொல்லியிருக்கு. யூடியூப், கூகுளுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் அமேசானுக்கு, ஈபேக்கு, ப்ளே ஸ்டோருக்கு, இன்ஸ்டாகிராம், எல்லாத்துக்குமே ஹேஷ்டேக்ஸ் அண்டு டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்விட்டருக்கு. ஸோ இதில் வந்து நான் யூடியூப்னு கொடுத்துக்கிறேன். யூடியூப் கொடுத்துட்டு ஹவ் டு ஃபைண்ட், ஸோ இல்லைனா யூடியூப் ட்ரிக்ஸ்னே போடுவோம். யூடியூப் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்னோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ நான் இங்கிலீஷில் சர்ச் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ் சர்ச் பண்ணோன்னே இந்த மாதிரி வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லோடிங் ஆகி ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி தான் ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா கீவேர்ட் சஜஷன், கொஸ்டின்ஸ் அண்டு ப்ரிப்போசிஷன், அப்புறம் ஹேஷ்டேக்ஸ் அப்படி இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி கீவேர்ட் சஜஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து டேக்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது யூடியூப் டேக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் இதில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ 137 டேக்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் கீவேர்டுன்னு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிளிக் ஆகிரும். கீழே பார்த்தீங்கன்னா காப்பின்னு இருக்குது பாருங்கள், காப்பியை ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா எல்லாமே காப்பி ஆயிரும். 137 கீவேர்டும் காப்பி ஆயிரும். இதை வந்து நம்ம டேரெக்டாக நம்ம யூடியூப் YouTube ஸ்டுடியோவில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ண முடியாது. கூகுள் க்ரோமில் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கங்க, டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுலேயே ஹேஷ்டேக்ஸை பார்ப்போம், நம்மளுக்கு முக்கியமானது. ஹேஷ்டேக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே ஹேஷ்டேக்ஸாக வரும். ஒவ்வொன்றும் இந்த மாதிரி வரலன்னா யூடியூப் ட்ரிக்ஸ்க்கு ஹேஷ்டேக்ஸு இதில் வந்து பெய்டு பண்ணி தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இல்லைனா நான் வந்து யூடியூப் ட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு வெறும் யூடியூப்னு மட்டும் சர்ச் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஹேஷ்டேக்ஸ் வரும் இப்போ. ஸோ ஹேஷ்டேக்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டேன். 211 ஹேஷ்டேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துடும். யூடியூப் ஷார்ட்ஸ், யூடியூப் சேனல், யூடியூப் இந்தியா. ஸோ இதில் வந்து மொத்தமாக கிளிக் பண்ணி அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்து காப்பி பண்ணிக்கலாம். 211 இதுவும் ஹேஷ்டேக்ஸும் உங்களுக்கு காப்பி ஆயிரும். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். தேவையானது வந்து நம்மளுக்கு தேடுறது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. கிடைக்கணும்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெய்டு பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும் கீவேர்ட் டூல்ஸை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பாய்.